வணக்கம்யா இருந்து சரவணா ஸ்டோர் இரும்பு இரும்பு பார்க்குறதுனா பித்தளை பூஜை ஜாமான் குண்டேஸ்வரம் கோயிலேருந்து வரப்போ முதல் கடை நம்ம கடை தான் பாருங்க இங்கே ஏற்கனவே நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து பூஜை ஜாமான் உள்ள கடை உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன வேணும் பாருங்க பூஜை ஜாமான் அத்தனையும் விளக்கு காமாட்சி விளக்கு உபேர விளக்கு ஆத்தின விளக்கு மூடி போட்ட நட்சத்திர விளக்கு எல்லா விளக்கு இருக்குது பாருங்க உங்களுக்கு ஏதாவது இது மாடல் ஏதாவது விளக்கு வேணும்னா பாருங்கள் அதிலே விளக்குலேயே ஒவ்வொரு ஜாமான் நான் முடிச்சு விட்றேன் பாருங்கள் காமாச்சோளத்து காமாச்சோளத்து எல்லா சைஸும் நம்மள்கிட்ட இவ்வளோ சின்னதுலேருந்து நிறைய இன்னும் இதோட பழுது நல்லா பெருசாக எல்லா சைஸ் விளக்கும் இருக்குது சில பேர் புதுசாக இப்போ வந்து ஏழு முக குத்து விளக்கு வந்துருக்கு அது மாதிரி வேணும்னு கேட்குறாங்க ஏழு முக குத்து விளக்குலாம் ஏழு முக குத்து விளக்கு ஏழு முக குத்து விளக்குலேயே மேலே பார்த்தீங்கன்னா அன்னப்பட்சி வச்சது அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அந்த மாதிரி அன்னப்பட்சி வச்சது அப்படிங்கிறதுலாம் கூட இருக்குங்க பூரி வாஸ்து பூரி வெங்கல வெங்கலம் வெங்கல பூரி வாஸ்து பூரி இதில் எல்லா சைஸும் நம்மகிட்ட உண்டு இதில் பெருசு இன்னும் இதோட பெருசு வேணாலும் பெருசு இருக்குது இதில் என்னது பாருங்கள் இதில் இன்னும் சின்னது இன்னும் நிறைய சைஸ் இருக்குது எப்படி வேணாலும் பெருசாக இருக்குது லைட் வெயிட்டாக வேணாலும் லைட் வெயிட்டாக இருக்குது ஹெவியாக வேணால் ஹெவியாக இருக்குது அப்புறம் காமதேனு இந்த மாதிரி காமதேனுலாம் கேட்டாங்க காமதேனுலாம் இருக்குது காமதேனு கோமாதா கோமாதாலாம் வேணால் கோமாதா பாருங்கள் கோமாதா எடுத்துக்கிட்டு கோமாதா சிம்பிளாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற அளவுக்கு உள்ளது இதில் இன்னும் கொஞ்சம் பெருசெல்லாம் வேணாலும் பெருசெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பூர்ணகும்ப செட்டு பூர்ணகும்ப செட்டு தேங்காய் கலசம் செட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதிலே வந்து கிளாஸ் ஒர்க்கில் பண்ண பூர்ணகும்ப செட்டு இந்த பாருங்கள் கிளாஸ் ஒர்க்கில் பண்ண பூர்ணகும்ப செட்டு கலசம் செட்டு சுவாமி இந்த வரலட்சுமி நோம்பு வரலட்சுமி பூஜைக்கு குத்து விளக்கு பூஜைக்கெலாம் தேவையான முகம் அம்மன் முகம் இந்த மாதிரிலாம் வேணால் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலியில் பூஜை மணி இருக்குது கருங்காலி மணி இருக்குது கருங்காலி மணி சாமிக்கு வைக்கிற பெரம்பு பூன் கட்டின பெரம்புலாம் இருக்குது இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் பித்தளையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பித்தளையில் கொலு சொப்பு ஜாமான் கேட்குறாங்க பாருங்கள் கொலு சொப்பு ஜாமான் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பித்தளை விளையாட்டு ஜாமான் கேஸ் ஸ்டவ் குக்கரு சட்டி பானை இந்த மாதிரி ஜாமான்லாம் இருக்குது பித்தளையிலேயே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரமீடு பூஜையில் வைக்கிற பிரமீடு இதில் ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட இருக்குது இது ஒரு சைஸு இதை விட இன்னும் பெருசு வேணுனாலும் பெருசு இருக்குது ரெண்டு சைஸ் மொத்தம் இருக்குது இந்த பாருங்கள் இதை விட பெருசு பாருங்கள் இதை விட பெருசு ரெண்டு சைஸ் இருக்குது ஒயிட் மட்டல் மனை சுவாமி மனை இந்த மாதிரி சுவாமி மனையெல்லாம் இருக்குது சுவாமி மனையெல்லாம் இன்னும் இதை விட சைஸ் பெருசாக வேணாலும் பெருசாக இருக்குது இதை விட சைஸ் சின்னதாக வேணாலும் சின்னதாக இருக்குது கருவாளி மணியெல்லாம் பாருங்கள் இந்த லக்ஷ்மி குபேர விளக்கம் இப்போ நிறைய இது மாதிரி வேறெல்லாம் வாங்குறாங்க சுற்றிலும் அஷ்டலட்சுமி காயின் எட்டு காயின் வச்சு இந்த மாதிரி விளக்கெல்லாம் நிறைய கேட்குறாங்க நிறைய வாங்குறாங்க அதே மாதிரி லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை காசுன்னு வந்துருக்கு பாருங்க குபேர பூஜை காசு அந்த மாதிரிலாம் இருக்குது பூஜை பண்ணுறது வரலட்சுமி நோம்புக்கு இது மாதிரி இதெல்லாம் வீட்டில் இது மாதிரி போடுறது ஒரு ஐஸ்வர்யம் இது மாதிரிலாம் பூஜை காசெல்லாம் இருக்குது லக்ஷ்மி பூஜை காசுன்னு பேர் அஷ்டலட்சுமி சொம்பெல்லாம் இந்த பெருசெல்லாம் வேணாலும் பெருசெல்லாம் இருக்குது அஷ்டலட்சுமி பூஜை சொம்பல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராமிக்கு அபிஷேகம் பண்ணுற தட்டு அபிஷேக தட்டு இல்லை கரெக்டாக இது வந்து சின்னது இதில் இன்னும் கொஞ்சம் பெருசு எது எவ்வளோ சைஸ் பெருசு வேணாலும் பெருசு இருக்குது அபிஷேக தட்டு இல்லை அது பார்த்தீங்கன்னா இது பின்ன எடுக்கிறத எடுத்து போட்டுருக்கோம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுற தர்ப்பண தட்டு சரி சரி நல்லா சரி பண்ணியிருக்கு இதில் இன்னும் பெருசெல்லாம் பெருசு தர்ப்பண தட்டுன்றது பேர் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கோயில் கட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் பெருசெல்லாம் கூட இருக்குது சரி சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரு 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 இது வந்து மேரு மகாமேரு மகாமேருலாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அம்பாளுக்கு அது மாதிரி இந்த சைஸ் வந்து 4 இன்ச்சு இது பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாலோவாலாம் இருக்காது ஃபுல்லையும் உள்ளேயும் ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும் மகாமேரு ஸ்ரீசக்கர மகாமேருன்னு பேர் தாமிரமணியோட செட்டாக கொடுத்துருவாங்க பூஜை பண்ணுறதுக்குள்ள தாமிரமணியோட செட்டாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் பொறியில் அனுப்பிச்சி வைக்கிறோம் எது வேணாலும் கேளுங்க இங்கே நம்ம வந்துட்டு வந்து இந்த கோவில் கலசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடோனில் இருக்குது அது இன்னொரு அடுத்த வீடியோவில் போடுறேன் கலசம் இருக்குது குத்து விளக்கு இருக்குது
வேறு எது வேணும்னாலும் கேளுங்க. கும்பகோணத்தை தயார் பண்ணுற சுவாமி சிலை, ஐம்பன் சிலை எது வேணாலும் கேளுங்க, நம்ம நேம் தரோம். அது இன்னொரு அடுத்த வீடியோவில் போடுறேன், அதெல்லாம் தேவைப்பட்டனா சொல்லுங்க. அப்புறம் சூளம், இந்த மாதிரி சூளம்லாம் இருக்குது, எல்லா சைஸ் சூளமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 ஹைட்டு வரும். எனக்கு இது பத்தாது, இன்னும் பெருசு வேணும், 5 அடியில் வேணும், 6 அடியில் வேணும், கோயிலில் கொண்டு வேண்டுதலுக்கு வைக்கணும், பிரார்த்தனைக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கூட நம்மள்கிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் நம்மள்கிட்ட உண்டு. சாமி ரொம்ப வீட்டில் வச்சு சாமி பூஜை பண்ணுறீங்க பாருங்கள், அது சின்ன சின்ன குட்டி குட்டியாக சிலையெல்லாம் வச்சுருப்பீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா இதர் கிருஷ்ணர் அது மாதிரிலாம் அது வச்சுருப்பீங்க. இதுக்கு வந்து சுவாமி ஆண்டு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சகச்சம்லாம் இருக்கும். அம்பாளுக்கெல்லாம் பாவாடை இருக்குது, சின்ன பாவாடையிலேருந்து எல்லா சைஸ் பாவாடையும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மணி இருக்குது, துளசி மணி இருக்குது, கருங்காலி மணி இருக்குது, படிக மணிலாம் வேணா இருக்குது, இதெல்லாம் எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். சாமிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணாடி கட்டணும், வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இந்த வராகி சிலையெல்லாம் இப்போ நல்லா கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. வராகி அம்மன் சிலை இங்கே நம்ம கும்பகோணம் தயாரிப்புங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த வராகி என்ன கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. வெறும் முருகன் மட்டும் வேணா வள்ளி தேவனோட முருகன் வேற ஏதாவது இருக்கா இதே மாதிரி கலப்பலாம். ஆன்டிக் பீஸ் இருக்குதுவா, அந்த இருக்குது கூட ஆன்டிக் பீஸ் கூட இரு, நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதான் சரியாக வரும். ஆ, இதை காட்டுங்க. இந்த மாதிரி இந்த ஆமை இதெல்லாம் சங்க மட்டும் காட்டிடும், சங்கு இந்த கையில் உள்ள காப்பு, கை காப்பு அதான் அழகா.